வாங்க 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 பிள்ளைகளா, இன்றைக்கு காணொளி காட்சி மூலமா நம்ம பார்க்க இருக்கிற பாடம் வண்ணம் தொட்டு. பாடத்தின் பேரு வண்ணம் தொட்டு. வண்ணம் தொட்டு அப்படின்னா என்ன? வண்ணம்னா என்ன? கலர்ஸ். அந்த கலர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்பெஷலாக வானவில்லோட கலர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வானவில் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? வானவில்ல மொத்தம் எத்தனை கலர் இருக்கும்? ஏழு கலர் இருக்கும் இல்லையா? அந்த ஏழு கலரை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ரைம்ஸ் பாட போகிறோம். தமிழில் ஒரு பாடல் இருக்கு, என்ன பாட்டு தெரியுமா? வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம். நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம், கடலலையில் கடலலையில் கால்கள் நனைக்கலாம். நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம், கடலலையில் கடலலையில் கால்கள் நனைக்கலாம். பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூ. வண்ணம் தொட்டு பாடப்பகுதியை தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் இருக்கிற பயிற்சி பகுதியையும் பார்ப்போமா? முதலாவது பக்கம் எண் 33 எடுத்துக்கொள்ளுங்க. தமிழ் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 33 பாருங்க, மேலே பாருங்க, சொல்லி பழகுக இருக்கா? இப்போ நம்ம அதை பழக போகிறோம். வரையலாம், நினைக்கலாம், ஆடலாம், சிரிக்கலாம், கடலலை. மீண்டும் என்னோடு கூடவே சொல்லுங்க மாணவர்களே. வரையலாம், நினைக்கலாம், ஆடலாம், சிரிக்கலாம், கடலலை. அதனை தொடர்ந்து படித்தும் எழுதியும் பழகுக. வண்ணம், கால்கள், மரங்கள், கடலலை, வானவில், படங்கள், பூக்கள், மரக்கிளை. மீண்டும் மறுமுறை வாசிப்போம் குழந்தைகளே. வண்ணம், கால்கள், மரங்கள், கடலலை, வானவில், படங்கள், பூக்கள், மரக்கிளை. புத்தக பகுதியில் இருக்கிற சொல்லி பழகுக, படித்தும் எழுதியும் பழகுக, ரெண்டு பயிற்சியும் பார்த்தோம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதிய வார்த்தைகள். இதில் சில புதிய வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அதனையும் படிக்க கற்றுக்கொள்வோமா? முதல் வார்த்தை வண்ணம், அடுத்தது கால்கள், மரங்கள், கடலலை, வானவில், படங்கள். வண்ணம், கால்கள், மரங்கள், கடலலை, வானவில், படங்கள். அடுத்தது பொருள் தருக. வண்ணம், நிறம், வண்ணம், நிறம், வண்ணம், நிறம், பூக்கள், மலர்கள், பூக்கள், மலர்கள், பூக்கள், மலர்கள். அடுத்தது பிரித்தெழுதுக. கடலலை, கடலலை எப்படி பிரித்தெழுதுவோம்? கடல் கூட்டல் அலை, கடல் அலை. மறுபடியும் சொல்லுங்க, கடல் கூட்டல் அலை, கடலலை. மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை, மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை, மரக்கிளை. அடுத்தது பொருத்துக. கடல் அலையில் பூக்கள் போல வண்ணம் தொட்டு மரக்கிளையில். இந்த பக்கம் பாருங்க, படங்கள் வரையலாம்,
கால்கள் நனைக்கலாம், ஊஞ்சல் ஆடலாம், பூத்து சிரிக்கலாம். நான்கு இருக்கு இல்லையா? இப்போ எது எதோட பொருந்த போகுதுங்கிறத நீங்களா கண்டுபிடிக்க போகிறீங்க. முதலாவது பாருங்க, கடல் அலை. கடல் அலையில் நம்ம என்ன செய்வோம்? கால்கள் நனைப்போம் இல்லையா? கடல் அலையில் கால்கள் நனைத்து விளையாடுவோமா? அது மாதிரி கடல் அலைக்கு எது பொருந்தும்? கால்கள் நனைக்கலாம். அடுத்து பூக்கள் போல. பூக்கள் போல எதோட பொருந்தும்? பூத்து சிரிக்கலாம். நீங்கள் அழகாக சிரிப்பீங்கள குட்டீஸ், உங்கள் சிரிப்பெல்லாம் பார்க்கறதுக்கு பூக்கள் போல் இருக்கும் இல்லையா? அப்போ பூக்கள் போல் பூத்து சிரிக்கலாம். வண்ணம் தொட்டு. வண்ணம் தொட்டு என்ன பண்ணுவீங்க? உங்கள் கையில் நிறைய கலர் பென்சில், ஸ்கெட்ச் பென்சில், பெயிண்டிங் ப்ரஷ்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ட்ராயிங் வரைவீங்க, படம் வரைவீங்க இல்லையா? அதனால் வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். மரக்கிளையில் என்ன பண்ணுவோம்? ஊஞ்சல் விளையாடுவோம் இல்லையா? மரக்கிளையில் என்ன பண்ணுவோம்? தூரி கட்டி ஆடுவோம், ஊஞ்சல் விளையாடுவோம் இல்லையா? அப்போ மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். இப்போ புரியுதா? கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம், பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம், வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், மரக்கிளை ஊஞ்சல் ஆடலாம். அடுத்தது வினாவிடை. வானவில்லை தொட்டு என்னென்ன வரைந்தார்கள்? வானவில்லை தொட்டு என்னென்ன வரைந்தார்கள்? படங்கள், கடல், மரங்கள், ஊஞ்சல். படங்கள், கடல், மரங்கள், ஊஞ்சல். வினாவிடையை தொடர்ந்து புத்தகத்தில் இன்னும் சில பயிற்சிகள் உங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகள் மிகவும் எளிமையானதாக இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்குவாமா குட்டீஸ்? ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுக. அதாவது ஒரே ஓசையுடைய, ஒரே ப்ரொனன்சியேஷன் உள்ள சொற்களை நம்ம கண்டுபிடிச்சு வட்டமிட போகிறோம். இங்கே என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க? படங்கள், ஊஞ்சல், கால்கள், மரங்கள். அடுத்தது வரையலாம், நனைக்கலாம், வானவில், சிரிக்கலாம். இதில் ஒரே மாதிரியுள்ள ஓசையுடைய சொற்களை நம்ம வட்டமிட போகிறோம். பாருங்கள், படங்கள், கால்கள், மரங்கள். இது மூன்றும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ படங்கள், கால்கள், மரங்கள் மூன்றையும் நாம் வட்டமிட்டு கொள்ள வேண்டும். அடுத்து வரையலாம், நனைக்கலாம், சிரிக்கலாம். இது மூன்றும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ வரையலாம், நனைக்கலாம், சிரிக்கலாம். இதை மூன்றையும் வட்டமிட்டு கொள்ள வேண்டும். அடுத்து ரெண்டே ரெண்டு மட்டும் தனித்திருக்கு பார்த்தீங்களா? ஊஞ்சல், வானம். அடுத்தது வண்ணம் இது பொருள் எவை. இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான்கு கலரை கொடுத்துட்டாங்க. வெள்ளை, கருப்பு, பச்சை, சிவப்பு. இப்படி நாலு கலர் கொடுத்துட்டாங்க. அந்த நாலு கலர்ஸ்லேயும் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுதுவோம். உதாரணத்துக்கு வெள்ளை. வெள்ளையில் என்ன இருக்குது? சாப்பாடு இருக்குது. நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா? சாதம் அல்லது சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாதம் ஒயிட் கலரில், ஒயிட் ரைஸ்னே கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால் சாதம் அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஒயிட் அப்படின்னோடனே உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது பால், மில்க் இல்லையா? தூங்கி எந்திரிச்ச உடனே குட்டீஸ் நீங்கள் அதை தான் சாப்பிடுவீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு பால், அப்புறம் தான் சாப்பாடு. ஸோ பால் அதை எழுதிக்கலாம். அடுத்து ஒயிட் கலரில் என்ன இருக்குது? கொக்கு. கொக்கு எழுதலாம் இல்லையா? அப்போ ஒயிட் கலரில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சாதம் இருக்குது, பால் இருக்குது, கொக்கு இருக்குது. அடுத்து கருப்பு கலர். கருப்பு கலரில் என்னென்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். கருப்பு அப்படின்னோடனே நமக்கு ஃபஸ்ட்டு எது ஞாபகத்துக்கு வரும்? காகம். அடுத்து குயல். அடுத்து கருப்பு நிறத்தில் கறி இருக்கும் தெரியுமா? கறி பார்த்துருக்கீங்களா? ஆ, அப்போ கருப்பு நிறத்தில் காகம், குயில், கறி. இது மூன்றும் இருக்குது. அடுத்த கலர் பச்சை.
பச்சை கலர்ல என்னென்ன இருக்கும்? பச்சை அப்படின்னு உடனே எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இலை. கரெக்டா, நீங்களும் நானும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோமா? சூப்பர். பச்சைன்னு உடனே இலை. அடுத்து என்ன நினைப்பீங்க? வெரி குட் கிளி, நீங்களும் அதானே நினைச்சீங்க. அடுத்து க்ரீன் கலர் பட்டாணி இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணின்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ பச்சை கலரில் இலை கண்டுபிடிச்சிட்டோம், கிளி கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் பட்டாணி. ஓகேயா? அடுத்து சிவப்பு கலர். சிவப்புனாலே உங்கள் எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? பூக்கள் ஞாபகம் வரும் இல்லையா. சிவப்பு கலர் ரோஜா, பூக்கள் ஞாபகத்துக்கு வரும். அடுத்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஆப்பிள் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் சிகப்பு கலரில் நெருப்பு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. சிகப்பு கலரில் என்னென்ன இருக்குது? பூக்கள், ஆப்பிள், நெருப்பு. ஓகே குட்டீஸ், இப்போ ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுக. வண்ணம் இது, பொருள் எவை, இதை ரெண்டையும் பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி உங்கள் பயிற்சி தாள்லையும் வேறு சில வார்த்தைகளையும் வேறு சில கலர்ஸையும் கொடுத்துருக்கேன். அதை நீங்களா கண்டுபிடிச்சி எழுதணும் குட்டீஸ். புக்கில் நீங்களும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சி எழுதணும். ஆனால் ஒர்க் ஷீட்டில் இருக்க கலர்ஸ்க்கு நீங்கள் தனியாக அழகாக கண்டுபிடிச்சி எழுத போகிறீங்க. ஓகேயா குட்டீஸ்? அடுத்ததாக நாம் பாடலை தொடர்ந்து பாடுக என்னும் பகுதியை காணவிருக்கிறோம். இந்த பாடலில் சில இடைவேளை கொடுத்துருக்காங்க, அந்த இடைவேளியை தான் நம்ம பூர்த்தி செய்ய போகிறோம். நாங்கள் அந்த இடத்துல பொருத்தமான வார்த்தையை நாம் தான் எழுதணும். முதல்ல பாடலை படிக்கலாம். கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு, அந்த இடத்துல டேஷ் கொடுத்து வரையலாம். காகம் போல காகம் போல கரைந்து பார்க்கலாம். பாருங்கள், மீண்டும் ஒரு முறை பாடலை படிக்கிறேன். கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு காகம் வரையலாம். காகம் போல காகம் போல கரைந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல காகம் அப்படின்ற வார்த்தையை நான் சேர்த்துருக்கேன் அல்லவா. அப்போ கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு காகம் வரையலாம், காகம் போல காகம் போல கரைந்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், வெள்ளை தொட்டு வெள்ளை தொட்டு வரையலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல சரியான வார்த்தைகளை நாம் தான் நிரப்ப போகிறோம். வெள்ளை தொட்டு வெள்ளை தொட்டு டேஷ் வரையலாம். அடுத்து கீழே இடைவெளி விட்டுருக்காங்க அல்லவா. அப்போ வெள்ளை கலரில் என்ன இருக்கும்? அன்னப்பறவை. அன்னப்பறவை எடுத்துக்கலாமா? அப்போ அன்னம் பார்ப்பதற்கு வெண்மை நிறமா வெண்மை நிறமாக இருக்கும், அதன் நடை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அன்னம் போல நடை நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொற்களை நிரப்ப போகிறோம்? அன்னம். வெள்ளை தொட்டு வெள்ளை தொட்டு அன்னம் வரையலாம், அன்னம் போல அன்னம் போல நடையும் நடக்கலாம். புரிகிறதா மாணவர்களே? இப்போ இந்த பாடலை நம்ம முழுமையாக நிறைவு செய்து விட்டோம். மீண்டும் ஒரு முறை பாடலை படிக்கிறேன். கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு காகம் வரையலாம், காகம் போல காகம் போல கரைந்து பார்க்கலாம். வெள்ளை தொட்டு வெள்ளை தொட்டு அன்னம் வரையலாம், அன்னம் போல அன்னம் போல நடையும் நடக்கலாம். அதனைத் தொடர்ந்து படத்தையும் சொல்லையும் பொறுத்துக. பாருங்கள், இங்கே சில படங்கள் கொடுத்துருக்காங்க, சில சொற்களையும் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களையும் படத்தையும் நம்ம ஒன்றாக இணைக்க போகிறோம். என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க? முட்டை, பெட்டிகள், பூ, முட்டைகள், தட்டு, மரங்கள், தட்டுகள், மரம், பூக்கள், பெட்டி, இப்படி பல்வேறு சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனித்துப்பார்கள் மாணவர்களே, இதில் வந்த சொற்களே திரும்ப திரும்ப வந்திருக்கு. பாருங்கள், முட்டை கொடுத்துருக்காங்க, மறுபடியும் முட்டைகள் அப்படின்ற வார்த்தை இருக்குது. பெட்டி கொடுத்துருக்காங்க, மறுபடியும் பெட்டிகள் அப்படின்ற வார்த்தை இருக்குது. பூ கொடுத்துருக்காங்க,
மறுபடியும் பூக்கள் அப்படின்ற வார்த்தைகள் இருக்குது. எதனால் ஒரே சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புதல்லவா? அது வேறொன்றுமில்லை, தமிழில் ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆங்கிலத்தில் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதையே தான் தமிழில் ஒருமை சொற்கள் பன்மை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருமை சொற்கள்னால் என்ன? ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் அது ஒருமை சொற்கள். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு பென்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது எத்தனை? ஒரு பென்சில், ஒரே ஒரு பென்சில் தான் இருக்குது, பென்சில் அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய பென்சில்ஸ் வச்சுருக்கீங்க, கலர் பென்சில்லாம் 12 கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிறையா பென்சில்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை தான் ஆங்கிலத்தில் சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் ஒருமை பன்மைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு பூ இருந்தால் அது ஒருமை, நிறைய பூக்கள் இருந்தால் அது பன்மை, பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் பாடப்புத்தகத்தில் முட்டை கொடுத்துருக்காங்க, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அப்போ முட்டை அப்படிங்கிறது ஒருமை, முட்டைகள் அப்படிங்கிறது பன்மை, மரம் அப்படிங்கிறது ஒருமை, மரங்கள் அப்படிங்கிறது பன்மை. இப்போ புரிகிறத மாணவர்களே, ஒருமை பன்மைனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒருமை சொற்களையும் பன்மை சொற்களையும் நாம் படத்தோட பொருத்துவோமா? முதல்ல பாருங்கள், முட்டை. முட்டை ஒருமையா பன்மையா? முட்டை ஒன்றே ஒன்று தான் குறிக்குதல்லவா, அதனால் பாருங்கள் முட்டை என்ற சொல்லையும் முட்டைன்ற படத்தையும் நாம் பொருத்த போகிறோம். அடுத்து பெட்டிகள். பெட்டிகள் அப்படிங்கிறது ஒருமையா பன்மையா? பெட்டிகள் அப்படின்னாலே நிறையா இருக்குது, பாருங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மூன்று பெட்டிகள் இருக்குல்லவா, அப்போ அது பன்மை சொல். பெட்டிகள் அப்படின்ற வார்த்தையையும் இந்த மூன்று பெட்டிகள் உள்ள படத்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த படத்தையும் பொருத்தணும். அடுத்து பூ. பூங்கிறது ஒருமையா பன்மையா? ஒரே ஒரு பூ தான் இருக்குது, அதனால் இந்த பூன்ற சொல் ஒருமை. அப்போ இந்த பூன்ற சொல்லையும் இந்த இடத்துல பாருங்கள், ஒரே ஒரு பூ மட்டும் இருக்கு இல்லையா, அந்த படத்தையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். அடுத்து முட்டைகள். முட்டைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பன்மைகள் நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிறையா இருந்துச்சுன்னா என்ன சொல்? பன்மை சொல். பாருங்கள், முட்டைகள்ன்ற வார்த்தையும் இங்கே இருக்கிற முட்டைகள், நிறைய முட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை முட்டை இருக்குது? 1, 2, 3, 4, 5 ஐந்து முட்டைகள் இருக்குல்லவா, இந்த முட்டைகள்ன்ற வார்த்தையையும் இந்த முட்டைன்ற படத்தையும் ஒன்றாக இணைக்க போகிறோம். அடுத்து தட்டு. தட்டு என்ற சொல் ஒருமையா பன்மையா? ஒருமை. அப்போ தட்டு என்ற சொல்லையும் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, தட்டுன்ற படத்தையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். இணைத்து விட்டீர்களா மாணவர்களே? இப்போ இந்த பக்கம் பாருங்கள், மரங்கள், தட்டுகள், மரம், பூக்கள், பெட்டி கொடுத்துருக்காங்களா. இப்போ மரங்கள் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு பார்த்தீங்களா, மேலே மூன்று மரங்கள் கொடுத்துருக்காங்க. மரங்கள் அப்படிங்கிறது பன்மை சொல், பன்மைனா நிறைய இருக்க வேண்டும். இந்த இடத்துல எங்கே நிறைய மரங்கள் இருக்குது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று மரங்கள் இருக்குது. அப்போ இந்த மரங்கள்ன்ற சொல்லையும் இந்த மரங்கள்ன்ற படத்தையும் ஒன்றாக இணைக்க போகிறோம். அடுத்தது தட்டுகள். பாருங்கள், தட்டுகள் அப்படிங்கிறது ஒருமை சொல்லா பன்மை சொல்லா? ஒன்றிற்கு மேற்பட்டு இருந்தால் பன்மை சொல். அப்போ இந்த தட்டுகள் அப்படின்ற சொல்லையும் இங்கே நிறைய தட்டுகள் படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மஞ்சள் கலரில், அந்த படத்தையும் இணைக்க போகிறோம். அடுத்து மரம். மரம்ங்கிறது ஒருமையா பன்மையா? ஒன்றே ஒன்று இருந்தால் அது ஒருமை.
அப்போ மரம்ன்ற சொல்லையும் இங்கே தனியாக ஒரு மரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த படத்தையும் இணைக்க போகிறோம். அடுத்து பூக்கள். பூக்கள் அப்படிங்கிறது ஒருமையா பன்மையா? வெரி குட். பூக்கள் அப்படிங்கிறது பன்மை சொற்கள். எந்த இடத்துல நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க? மேலே முதலாவது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா, அப்போ இந்த பூக்கள்ன்ற சொல்லையும் இங்கே இருக்கிற பூக்கள் படத்தையும் ஒன்றாக இணைக்க போகிறோம். அடுத்து பெட்டி. பெட்டிங்கிறது ஒருமை அல்லவா, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால் இது ஒருமை சொல்லோட பொருந்தும். அப்போ இந்த பெட்டின்ற வார்த்தையையும் இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெட்டின்ற படத்தையும் ஒன்றாக இணைக்க போகிறோம். இப்போ புரிகிறதா மாணவர்களே? பாருங்கள், முட்டை முட்டை, பெட்டிகள் பெட்டிகள், பூ பூக்கள், முட்டைகள் முட்டைகள், தட்டு தட்டுகள், மரங்கள் மரங்கள், தட்டுகள் தட்டுகள், மரம் மரம், பூக்கள் பூக்கள், பெட்டி பெட்டி. இப்போ படத்தையும் சொல்லையும் பொருத்துக என்ற பகுதியை முடித்து விட்டோம். அடுத்து உரிய பன்மை சொல்லை எழுதுக. நான் முன்பு சொன்னது போலவே ஒன்று இருந்தால் அது ஒருமை, ஒன்றிற்கும் மேற்பட்ட பொருட்களோ அல்லது வேறு எந்த சாதனங்களாக இருந்தாலும் சரி, அது ஒன்றிற்கும் மேற்பட்டு இருந்தால் பன்மை, ஒன்றே ஒன்று இருந்தால் அது ஒருமை. இங்கே உங்களுக்கு நிறையா ஒருமை சொற்களை கொடுத்துட்டாங்க, அதுக்கு நம்ம பன்மை சொற்களை எழுத போகிறோம். பாருங்கள், முதலாவது மிட்டாய். இப்போ மிட்டாய் அப்படிங்கிறது ஒருமை, பன்மை என்ன எழுதுவீங்க? மிட்டாய்கள். சட்டை அப்படிங்கிறது ஒருமை, பன்மை என்ன எழுதுவோம்? சட்டைகள். அடுத்து பொம்மை அப்படிங்கிறது ஒருமை, பன்மை என்ன எழுதுவோம்? பொம்மைகள். மேசை மேசைகள், பை பைகள், மிட்டாய் மிட்டாய்கள், சட்டை சட்டைகள், பொம்மை பொம்மைகள், மேசை மேசைகள், பை பைகள். அடுத்தது பூ பூக்கள், ஈ ஈக்கள், தேனி தேனீக்கள், புறா புறாக்கள், மைனா மைனாக்கள், பூ பூக்கள், ஈ ஈக்கள், தேனி தேனீக்கள், புறா புறாக்கள், மைனா மைனாக்கள், பழம் பழங்கள், பட்டம் பட்டங்கள், பாடம் பாடங்கள், புத்தகம் புத்தகங்கள், வண்ணம் வண்ணங்கள், பழம் பழங்கள், பட்டம் பட்டங்கள், பாடம் பாடங்கள், புத்தகம் புத்தகங்கள், வண்ணம் வண்ணங்கள். மீண்டும் முதலிலிருந்து இறுதி வரை ஒரு முறை பார்ப்போமா? மிட்டாய் மிட்டாய்கள், சட்டை சட்டைகள், பொம்மை பொம்மைகள், மேசை மேசைகள், பை பைகள், பூ பூக்கள், ஈ ஈக்கள், தேனி தேனீக்கள், புறா புறாக்கள், மைனா மைனாக்கள், பழம் பழங்கள், பட்டம் பட்டங்கள், பாடம் பாடங்கள், புத்தகம் புத்தகங்கள், வண்ணம்
வண்ணங்கள். இப்போது ஒருமை சொற்கள்னா என்ன, அதுக்கு பன்மை சொற்களை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? சரி மாணவர்களே, இப்போது மீண்டும் ஒரு முறை நம் பாடலிலிருந்து இறுதியாக இருக்கக்கூடிய பன்மை சொல்லை எழுதுக ஈராக அனைத்தையும் ஒரு முறை திருப்புதல் செய்வோமா? முதலாவது பாடலை நன்கு நான் வாசித்து காட்டுகிறேன். அதே போல நீங்களும் இந்த பாடலை படிக்க முயற்சி செய்யுங்க குழந்தைகளே. வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம், வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம், நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம், கடலலையில் கடலலையில் கால்கள் நனைக்கலாம், நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம், கடலலையில் கடலலையில் கால்கள் நனைக்கலாம், பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம், பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம், சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம், சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். மாணவர்களே, நான் எப்படி பாடலை பாடினேனோ அது மாதிரி நீங்களும் இந்த புத்தகத்தில் இருக்க மாதிரியே பாடலை படித்து பழக வேண்டும். மாணவர்களே, படித்தால் மட்டும் போதுமா, படித்ததை எழுதியும் பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால் நீங்கள் ஒரு ரஃப் நோட் எடுத்து இப்போ நான் சொன்ன அனைத்தையும் பிழை இல்லாமல் ஒரு முறை எழுதி பாருங்கள். எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் புத்தகத்தோடு இணைத்து பிழைகள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்களே பாருங்கள் மாணவர்களே. மாணவர்களே, உங்கள் வகுப்பேட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பாருங்கள் புதிய வார்த்தைகள், அதை மறுமுறை திருப்புதல் பண்ணிடுவோம். வண்ணம், கால்கள், மரங்கள், கடலலை, வானவில், படங்கள். அடுத்ததாக பொருள் தருக, வண்ணம், நிறம், பூக்கள், மலர்கள். அடுத்தது பிரித்தெழுதுக, கடலலை, கடல் கூட்டல் அலை, மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை, மரக்கிளை, கடலலை, கடல் கூட்டல் அலை, மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை. அடுத்தது வினாவிடை, வானவில்லை தொட்டு என்னென்ன வரைந்தார்கள், வானவில்லை தொட்டு என்னென்ன வரைந்தார்கள், படங்கள், கடல், மரங்கள், ஊஞ்சல், படங்கள், கடல், மரங்கள், ஊஞ்சல். மீண்டுமாக புதிய வார்த்தைகள், வண்ணம், கால்கள், மரங்கள், கடலலை, வானவில், படங்கள். அடுத்ததாக பொருள்கூறு, வண்ணம், நிறம், வண்ணம், நிறம், பூக்கள், மலர்கள், பூக்கள், மலர்கள். பிரித்தெழுதுக, கடலலை, கடல் கூட்டல் அலை, கடலலை, கடல் கூட்டல் அலை, மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை, மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை, வானவில்லை தொட்டு என்னென்ன வரைந்தார்கள், வானவில்லை தொட்டு என்னென்ன வரைந்தார்கள், படங்கள், கடல்,
மரங்கள் ஊஞ்சல் படங்கள் கடல் மரங்கள் ஊஞ்சல். நன்றி குழந்தைகளே.